குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ கேசவானந்த பாரதி கேஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் கேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதோட தீர்ப்பு வந்து அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ என்னென்னு பார்க்கோம். ஃபஸ்ட்டு கேசவானந்த பாரதி யாருன்னு சொல்லி பார்ப்போம். இவர் வந்து கேரளாவில் ஒரு மடம் வச்சு நடத்திட்டு இருப்பார், ஒரு ஹிந்து செயின்ட் மாதிரி இவர். ஸோ இந்த கேரளா அந்த டைமில் வந்து பாராளுமன்றம் வந்து ஒரு சட்டம் ஏற்றிருக்கோம், அதாவது நில சீர்திருத்த மசோதா, நில சீர்திருத்த சட்டம். இது இந்த சட்டத்தின் மூலமாக என்னென்னா, யாருக்கிட்ட அதிகமாக லேண்ட் இருக்கோ அந்த இடத்த வாங்கி கவர்மெண்ட்டு அந்த அவங்ககிட்ட அந்த இடத்த வாங்கிட்டு அது இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து கேரளாவில் இருக்க இவரோட இடத்தையும் கேரளா கவர்மெண்ட் வந்து வாங்கிச்சு. ஸோ இதனால் இவர் என்ன பண்ணார், கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணார், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணார். ஸோ இந்த டைமில் வந்து அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இந்திரா காந்தி பீரியடில் இந்த நடந்தது வந்து இந்திரா காந்தி பீரியடில். ஸோ அந்த டைமில் வந்து இந்த அவங்க இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவையான என்ன மாதிரியான சட்டங்களை வேணால் ஏற்றுக்கிட்டாங்க, இருக்கிற சட்டத்தை வந்து பயங்கரமாக மாடிஃபை பண்ணாங்க, இந்த மாதிரி பயங்கரமாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இதை கேட்குற அதிகாரம் இருந்தாலுமே சுப்ரீம் கோர்ட் எப்போ கேட்கும் அப்படின்னா, யாராவது கேஸ் ஃபைல் பண்ணி இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தான் வந்து இந்த மாதிரி சட்டங்களை பற்றி அது வந்து விசாரித்து தீர்ப்பு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து பாராளுமன்றம் பண்ணியிருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. சரி, ஓகே, இந்த டைமில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, கேசவானந்த பாரதி வந்து டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த டைமில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பாராளுமன்றத்திற்கு உச்சக்கட்ட பவர் என்ன, அதாவது என்ன வேணால் அவங்க பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு என்ன வேணால் எந்த சட்டத்தை வேணால் திருத்தலாமா, எந்த லெவலுக்கு அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பாராளுமன்றம் ஏற்றப்பட்ட சட்டத்தை கேட்குறதுக்கு அதிகாரம் இருக்கா. ஏன்னா அந்த ஆர்டிக்கல் 13 பிரகாரம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதிர்த்து எந்த விதமான சட்டங்கள் வந்து இந்தியாவில் ஏற்றினா அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆர்டிக்கல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கு எதிர்த்து அவங்க சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டால் கேட்க முடியுமா முடியாதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கிறனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, 13-member பெஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு 13 ஜட்ஜு என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஓவரால் வந்து ஒரு பார்லிமெண்ட்டோடைய மேஜர் மேக்ஸிமம் பவர் என்ன, ஒரு சுப்ரீம் கோர்ட்னால் அந்த அவங்க கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டையோ இல்லை சட்டத்தையோ கொஷின் பண்ண முடியுமா, ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருந்துச்சு. ஸோ இதுக்காக 13 பெஞ்ச் போட்டாங்க. இதில் 6 பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமாகவும் 7 ஜட்ஜ் வந்து சுப்ரீம் கோர்ட் சாதகமாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மெஜாரிட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பாராளுமன்றம் வந்து என்ன வேணால் வந்து சட்டத்தை ஏற்றலாம், ஆனால் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே மாற்றக்கூடாது. கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை எப்பயுமே மாற்றாமல் அவங்க என்ன சட்டத்தை வேணால் ஏற்றலாம், எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணால் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி சட்டம்லாம் அந்த மாதிரி வந்து இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிக்கல் 31 வந்து என்ன இதில் இருக்குன்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஸோ அந்த சொத்துரிமை வந்து எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக 1978 ரைட் டு ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணி 307 வச்சாங்க. ஸோ இதில் முக்கியமான என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக இதில் வந்து ஏஎன் ரே அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக அதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பார். அந்த 6 பேர் வந்து சாதகமாக சொன்னாங்கன்னு சொன்னால அதில் வந்து ஒருத்தர் வந்து ஏஎன் ரே. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்போந்த கவர்மெண்ட்டு டைரெக்டாக இவர் வந்து சீஃப் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவருக்கு முன்னாடி 3 பேர் சீனியர் ஜட்ஜஸ் வந்துருப்பாங்க, இருந்தாலும் இவரை வந்து டைரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சீனியர் ஜட்ஜாக வந்து அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு கொலீஜியம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும், கொலீஜியம் மூலமாக எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனலாக வந்து அவங்க தான் கொலீஜியம் எடுக்கிற முடிவில் தான் வந்து யார் வந்து இந்தியாவோட சிஜிஐ அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற நிறைய இது கொண்டு வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.